ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். நான் படித்தது தாங்க உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு வந்திருக்கேன். இந்த கருத்து வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதை மாதிரி தான் நம்ம பெற்றோர்கள்லாம் நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கணும்னு என்னோட ஆசை. அதனால் நான் உங்களோட இதை பகிர்ந்துக்கிறேன். உங்களோட கருத்தை எனக்கு கமெண்ட்டில் தெரிவிங்க. இந்த கருத்தை சொன்னவங்க வந்து சுந்தரி விஜயராகவன் அவர்கள். வாங்க நம்ம இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். தினமும் இருசக்கர வாகனத்தில் தன் மகளை பள்ளிக்கு அழைத்து செல்லும் ஒருவர் ஒரு வித்தியாசமான விஷயத்தை தொடர்ந்து செய்து வந்துள்ளார். மகளுடன் சாலையில் செல்லும்போது ஏதாவது ஒரு கடையின் பெயர் பலகையை அவளை படிக்க சொல்வார். பின்னர் அந்த கடையை பற்றிய விவரங்களை அவளுக்கு விளக்குவார். அந்த கடையில் நடக்கும் வேலைகள், அதற்கான பொருட்கள், தயாரிக்கும் முறை என்று மகளுக்கு சொல்லிக்கொண்டே போவார். உதாரணமாக ஒரு டீ கடை என்றால், எனக்கு தெரிந்தவர் இந்த கடைக்காரர், இங்கே 10 வருஷமாக டீ கடை வச்சிருக்காரு. தினமும் காலையில் 5 மணிக்கே எழுந்துருவார். அதுக்காக அவர் முன்கூட்டியே கடையை 5 மணிக்கே திறந்து விடுவார். முன்கூட்டியே அதுக்காக 4 மணிக்கே எழுந்து பல வேலைகள் அவர் செய்து வைப்பார். இப்படியே அவர் வேலைகள் இரவு 10 மணி வரை நடைபெறும். ஒரு சில நாட்களில் 17 மணி நேரம் வேலை செய்கிறார். அதில் 3/4 நேரம் நின்றபடியே தான் இருப்பார். இப்போ நம்பலாமா, கிளாஸில் உட்காந்துக்கிற நீ, நான் போய் ஆஃபீஸில் உட்காந்து வேலை செய்கிறேன். ஆனால் இவங்க வந்து உட்காந்து வேலை செய்ய முடியாது, நின்றபடி தான் வேலை செய்யணும். அப்படி நின்று வேலை செஞ்சால் தான் இவங்க வேலை நடக்கும். சில நாளில் பார்த்திங்கன்னா சில நேரத்தில் ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்கும். அந்த நேரத்தில் யாரையும் அதிகம் காத்திருக்க வைக்க முடியாது. சுறுசுறுப்பாக டீ கொடுக்கணும், டேஸ்ட்டாகவும் கொடுக்கணும். இப்படி ஆரம்பித்து அதில் வரும் வருமானம், சவால்கள் என எல்லாத்தையும் தன் செல்ல மகளுக்கு அந்த தந்தை சொல்லி கொடுத்து வந்திருக்காங்க. அந்த மகள் என்ன, இடையில என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கும் அலுப்பு இல்லாமல் எல்லாத்துக்கும் பதில் சொல்லிக்கிட்டு இப்படியே தான் அந்த பொண்ணை டெய்லி அவங்க ஸ்கூலுக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க. ஏதோ ஒரு இந்த மாதிரி வியாபாரிகளை பற்றி ஒரு விஷயத்தை பற்றி அவங்க பேசிட்டு போயிருக்காங்க. ஒரு நாள் வகுப்பில் பாடம் நடத்துகிறப்ப அந்த ஆசிரியர் வந்து பூ விற்பவர் பற்றி பேச்சு வந்திருக்கு. உடனே இந்த செல்ல மகள் அவள் எழுந்து தனக்கு தெரிஞ்சதெல்லாம் அழகாக தன் தந்தை சொல்லி கொடுத்தது போல் அழகாக கோர்வையாக சொன்னாள். மற்ற குழந்தைகளுக்கு மட்டுமல்ல, அந்த வகுப்பு ஆசிரியருக்கும் தெரியாத பல செய்திகளை வெளிப்படுத்துவது விதமான அந்த நிகழ்வு இருந்தது. அந்த தகவலுக்குள் ஒரு மனிதனின் வாழ்வியல் முறை, சக மனிதர்களுடன் நமக்குள்ள தொடர்பு, அவர்களின் முக்கியத்துவம், அவர்களின் பொருளாதார சூழல் ஆகியவை வெளிப்பட்டது. அவள் வகுப்பு ஆசிரியை வியந்து கைத்தட்டினார். மற்ற குழந்தைகளையும் கூட அவளை வியந்து பார்த்தது. தன் தந்தைக்கு மனதார நன்றி சொன்னால் அந்த செல்ல மகள். பொதுவாக பொருளாதார ரீதியாக எளிய பணிகளை செய்பவர்களை நாம் நம் குழந்தைகளுக்கு எப்படி அறிமுகம் செய்வோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நம்ம எப்படி சொல்லிக் கொடுப்போம்? சரியாக படிக்கலைன்னா இப்படித்தான் நீயும் கூலி வேலை செய்யணும், இப்படித்தான் நீயும் கஷ்டப்படணும் என்று தான் நம் அதிகமானோர் இப்படி தான் நம்ம குழந்தைகளுக்கு நம்ம சொல்லி கொடுத்துருப்போம். அதாவது நம் குழந்தைகளுக்குள் பயத்தை புகுத்தி அதன் மூலமாக புது பொறுப்பை உருவாக்க இதை ஒரு உத்தியாக நினைக்கிறோம். ஆனால் அப்படி சொல்வதால் அவர்களுக்குள் பயம் மட்டுமா உருவாகிறது? நிச்சயமாக இல்லை. அந்த பணியை தாழ்வாகவும் அதை செய்பவர்கள் மீது இயல்பாகவே மதிப்பும் குறைகிறது. இது சரியான வழிமுறையா? இங்கே செய்யப்படும் எல்லா விதமான பணிகளும் முக்கியமானவைகளே, எல்லா மனிதர்களும் முக்கியமானவர்களே என்பதை நாம் நம் குழந்தைகளுக்கு உணர்த்துவது மிக மிக முக்கியம். எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே, பின் நல்லவர் ஆவதும் தீவராவதும் பெற்றோர்கள் வளர்ப்பினிலே அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க, எனக்கும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ, டாடா, பை பை.